ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? அன்சார். அன்சார். நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் சரி? 22 வருஷம். 22 வருஷம் ஐயா. இப்ப என்ன ஐயா இப்ப பொருளாதார சிக்கல், பெட்ரோல் இல்ல சிக்கல், மண்ணெண்ணெய் இல்ல. பெரிய கஷ்டமா இருக்கு. தொழில் செய்யல மாதிரி வாழ்க்கையில லைஃப்ல பெரிய கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வருவாய் ஒன்னு தரணும் எங்களுக்கு. கடை தொழில் செய்யறாங்க. ஏன்னா நாங்க சவாரியும் வருது இல்லை, வந்தாலும் ரேட் கேட்டாலும் தாரங்களும் இல்லை. மற்றது மண்ணெண்ணெய் பிரச்சனைகளை எங்களுக்கு செய்யல. ஒரு கிழமையில ஒரு நாள் தான் 15 லிட்டர் இல்லாமல் தாராங்க. 15 லிட்டர் ஓ 15 லிட்டர் எங்களை கிழமைக்கு செய்ய இயலாது. கிழமையில ஒரு நாள் வந்து எங்களுக்கு செய்ய இயலாது. தொழில் தான் எங்களுக்கு கஷ்டம். விலைவாசி தானே ஒரு சாமி போனோடனே 500 ரூபா 1000 ரூபா சொல்றாங்க. அப்ப என்னன்னு நாங்க சீவிக்கிறோம். பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். உங்களுக்கு இந்த தொழில இருந்து வர வருமானம் காணாது. காணாது. நடத்துறதுக்கான வருது. அப்படின்னா என்னண்டே நாங்க 4 பிள்ளையில வச்சுட்டு கொஞ்சம் வச்சுட்டு எப்படி சீவிக்கிறோம்? கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல நிலைக்கு வரணும். வந்தால்தான் மக்கள் எல்லாம் சீவிக்கிறோம். பாரிய நஷ்டமாகும் மக்களுக்கு. ஒன்றுமே செய்யல. அப்படி பிரச்சனை. இந்த கவர்மெண்ட் அப்படி நிலைமையில இருக்கு. என்ன செய்யலாம்? எல்லாரும் யோசிக்க வேண்டிய கட்டம் தான். அப்படி பிரச்சனைகள வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பிடாது. தொழில் செஞ்சு தானே சாப்பிடுகிறது. அது சரி. ஓ கவர்மெண்ட் ஜாப் தராங்க பிரச்சனை இல்லை. மாசம் முடியாது. அவங்களையும் சம்பளம் கட்டி போய் எப்படியாவது சீவிச்சிக்கலாம். எங்களுக்கு கடன் கேட்டாலும் தராங்க. தரமாட்டாங்க. நம்பிக்கை இல்லை. அது சரி. உங்கள்ட்ட காசு இருக்கா இல்லையா ஆண்டுக்கான தொழில் செய்கிறவங்க எப்படி தருவாங்க அப்படின்ற நிலைமையில இருக்கு. ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த கவர்மெண்ட் வந்தால் தான் மக்கள் சீவிக்கிறது. ஏழை மக்கள் என்ன செய்யும்? கஷ்டம். சிவிக்கு ஏழா கண்ணு கண்ணு சொல்லி செஞ்சு சாப்பிட்றாக்கள் கஷ்டம். அப்படின்னு இதை வாங்கி செய்யும் என்ன செய்யறாரு? நல்ல ஏற்பாடு ஒன்று செய்யணும் சொல்லி.